ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிட் டெக். உங்கள் மொபைல் ஆட்டோமேட்டிக்காகவே பவர் ஆஃப் ஆகுதா? அதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்பயே பவர் ஆஃப் ஆகுது, இல்லாட்டி சில டைம் வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே வைக்கிறப்ப அப்பையும் பவர் ஆஃப் ஆகிறது. இந்த மாதிரியான உங்கள் மொபைலில் வந்து ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னா அந்த கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த ப்ராப்ளம்க்கான சில சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ குறிச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இத்தனை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா, அந்த நான் விக்னேஷ். மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துட்டு உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுக்கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மொபைல் ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆஃப் ஆகிறதுக்கான ஒரு ஃபஸ்ட் ரீசன் தான், நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் பவர் ஆஃப் ஆகிற ஷெடியூல் ஒன்று நம்ம மொபைலில் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்குது. ஸோ உங்கள் மொபைலில் நீங்கள் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஸ்மார்ட் அசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஷெடியூல்டு பவர் ஆஃப் அப்படின்ற ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் மொபைலில் வந்து இந்த இடத்த வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா சர்ச் பார்லேயுமே ஷெடியூல் பவர் ஆஃப் இந்த மாதிரி பவர் ஆஃப் அப்படின்றத சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு கொள்ளுங்கள். ஸோ இதில் ஷெடியூல்டு பவர் ஆஃப் அப்படின்ற ஆப்ஷனை பார்ப்போமா இருந்துச்சுன்னா எந்த மொபைல் வந்து 2 AM வந்து ஆஃப் ஆகி 3:30 AM வந்து ஒன் ஆகிற மாதிரி நான் ஒரு ஷெடியூல் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டைமுக்கு வந்து இந்த மொபைல் வந்து ஆட்டோவாகவே பவர் ஆஃப் ஆகிரும். ஸோ உங்கள் மொபைல்லையுமே வந்து நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்றத ஒர்க்க செக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் மூலமாகவே வந்து நம்ம மொபைல் வந்து ஆஃப் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் பேட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆப்டிமைசர் பேட்ரி யூசேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆப்டிமைசர் ஏதாவது இருக்குமா இருந்துச்சுன்னா ஆப்டிமைசர் பண்ணிக்கொள்ளுங்கள். பண்ணிவிட்டு இந்த இடத்துலையே வந்து உங்கள் மொபைலில் பேட்ரி ஹெல்த் செக் ஏதாவது இருக்குமா இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் மொபைலோட பேட்ரி ஹெல்த்தை வந்து ஒருக்கா செக் பண்ணிக்கொள்ளுங்கள். சம்டைம்ஸ் வந்து நம்ம மொபைல் பேட்ரி ஹெல்த்தில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குமா இருந்தாலுமே நம்ம மொபைல் வந்து ஆட்டோவாகவே பவர் ஆஃப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் சிஸ்டம் அப்படின்ற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ரீசெட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் ரீசெட் ஓல்ட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் மொபைலில் உள்ள செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே டிஃபால்ட் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் இரேஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து இதில் செட்டிங்ஸ் மட்டும்தான் ரீசெட் ஆகும், உங்களுடைய டேட்டா எதுவுமே ரீசெட் ஆகாது. ஸோ கவனமாக வந்து ரீசெட் ஓல்ட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே ரீசெட் பண்ணிக்கொள்ளுங்கள். ரீசெட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நீங்கள் உங்கள் மொபைல் வந்து ஆட்டோவாகவே பவர் ஆஃப் ஆகுதா அப்படின்றத ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே ரீசெட் பண்ண அப்புறமே இந்த இஷ்யூ வந்து உங்கள் மொபைலில் இருக்குமா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் உள்ள டேட்டாஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் பேக்கப் எடுத்து வச்சுட்டு உங்கள் மொபைலில் வந்து ஃபேக்ட்ரி ரீசெட்டே பண்ணி பாருங்கள். ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிவிட்டு ரீசெட் ஆகின அப்புறமாவுமே அந்த இஷ்யூஸ் இருக்கா அப்படின்றத ஒருக்க பார்த்துக்கொள்ளுங்கள். அப்பையும் அந்த இஷ்யூஸ் இருக்குமா இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலில் எதுவும் வாரண்டி இன்னும் இருக்குமா இருந்துச்சுன்னா உங்களால் வந்து வாரண்டி கிளைம் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படியும் இல்லாட்டி ஏதாவது ஒரு சர்வீஸ் சென்டருக்கு கொடுத்து உங்கள் மொபைலில் வந்து கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து நம்ம மொபைலில் ஹார்ட்வேர் சைடு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குமா இருந்தாலுமே நம்ம மொபைல் வந்து ஆட்டோவாகவே பவர் ஆஃப் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக வந்து உங்கள் மொபைல் வந்து ஆட்டோவாகவே பவர் ஆஃப் ஆகிற இஷ்யூ வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுச்சு அப்படின்றதையுமே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி பார்த்துட்டு உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.